பெறுதல் செலுத்தல் கணக்கு படிவம் பார்க்குறோம். இது ஆண்டு இறுதியில் தயாரிக்கக்கூடியது. அப்போ என்ன மன்றம் பெயர் கொடுத்துருக்காங்களோ அந்த மன்றம் எழுதிக்கிறோம். அப்போ என்ன எழுதணும், தமிழ் கல்வியியல் மன்றத்தின் ஏடுகளில் 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கு. பற்றுப்பக்கம் பெறுதல்கள், வரவு பக்கம் செலுத்துதல்கள். இப்போ பெறுதல்கள் என்ன சொன்ன இல்லையா, பெறுதல்கள் சைடு என்ன எழுதணும், தொடக்க ரொக்க இருப்பு, அதாவது கை ரொக்கம் வங்கி ரொக்கம் தொடக்க இருப்பு இருந்ததுன்னா அதை வந்து பற்றுப்பக்கமாகிய பெறுதல் பக்கம் எழுதிடுறோம். மீதி எல்லாமே அவங்களுக்கு வந்த வரவுகள், முதலின வரவுகள், வருவாயின வரவுகள், எதா இருந்தாலும் சரி வரவு பெற்றதெல்லாம் பெறுதல் எழுதணும். இப்ப ஃபர்ஸ்ட் பெறுதல்கள் பார்த்தலாமா. சந்தா, சந்தாங்கிறது என்னன்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ரிசீவ்டு ஃப்ரம் த மெம்பர்ஸ் வந்து ரிசீவ் பண்றோம். அப்ப அது பெறாங்க இல்லையா, அப்ப பெறுதல்கள் வரும். நுழைவு கட்டணம், அதாவது என்ட்ரி ஃபீஸ், அதுவும் பெறறோம். நம்ம என்ன பண்றாங்க, உறுப்பினர்கள் கிட்ட இருந்து, வரவங்க கிட்ட இருந்து, பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்து பெறக்கூடியது பெறுதல். பொது நன்கொடைகள், டொனேஷன் கலெக்ட் பண்றாங்க, மானிய உதவி, சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வாங்குறாங்க, பழைய செய்தித்தாள் விற்றது, அதாவது அந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய செய்தித்தாள்களை விற்கிறாங்க, அதுவும் பெறுதல்கள். முதலீடு மீதான வட்டி, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வரக்கூடிய பணத்தை ஒரு இன்வெஸ்ட் பண்றாங்க, அப்ப இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து வட்டி வருது இல்லையா, அந்த வட்டி ரிசீவ் பண்ணாலும் பெறுதல்கள். வட்டி பெறறாங்க, முதலீடுங்கிறது நம்ம எக்ஸஸா இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்றது, அது மூலமா கிடைக்கக்கூடிய வட்டி பெறறாங்க, பெறுதல்கள். பங்காதாயம், ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஷேர்ல இருந்து வரக்கூடிய டிவிடன் தான் பங்காதாயம், அதுவும் பெறறாங்க, பெறுதல்கள். பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது, அதாவது என்ன பண்றாங்க, லாக்கர் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணிருக்காங்க, அப்ப அந்த லாக்கர் ஃபெசிலிட்டியில வச்சிருக்காங்க இல்லையா, வச்சிருக்கக்கூடிய திங்ஸ்க்காக மெம்பர்ஸ் வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்றாங்க, அதுவும் எங்க வரும், பெறுதல்கள் வரும். வாடகை பெற்றது, அந்த தர்மஸ்தாபனம் அந்த மன்றத்தினுடைய சொத்தை வந்து இப்போ வாடகைக்கு விடுறாங்க, இப்போ ரூம் இருக்கு அந்த ரூமை வந்து வாடகைக்கு விடுறாங்க அப்படிங்கும் பொழுது, இந்த பிளே கிரவுண்ட் எல்லாம் வாடகைக்கு விடுறாங்க இல்லையா, அப்ப அந்த மாதிரியான கிரவுண்ட்ல இருந்து வரக்கூடிய வருமானங்கள் பெற்றது. பல்வகை வரவுகள், மிஸ்லேனியஸ் இன்கம், இது இல்லாம வேற ஏதாவது வருமானம் வந்தாலும் பெறுதல்கள் வரும். இதெல்லாம் வருவாயின வரவுகள், எது அது என்னது, அடிக்கடி நிகழக்கூடியது. அடுத்தது முதலின வரவுகள், முதலின வரவுகள்ல பாத்தீங்கன்னா ஆயுள் உறுப்பினர் கட்டணம், ஆயுள் உறுப்பினர் கட்டணம்னா என்ன ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது லைஃப் மெம்பர்ஷிப் விட இது சொல்றது சரிங்களா. அப்ப அந்த ஆயுள் உறுப்பினர் கட்டணம் லைஃப் டைம்ல ஒரே ஒரு வாட்டி அவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிருப்பாங்க, அப்ப அவங்க 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அவங்க என்ன பண்ணிக்கலாம், மெம்பர்ஷிப் இருக்கும். அப்ப அது முதலின வரவு. இப்ப இந்த லைப்ரரியில எல்லாம் உங்களுக்கு தெரியும், இப்ப பிஎஸ்சி எல்லாம் லைப்ரரி இருக்குன்னா நம்ம அதுல வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், வருஷம் முழுக்க லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அடுத்தது குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பெற்ற நன்கொடை. இப்ப என்னது, இப்ப ஆனுவல் லீவ்ல வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்றாங்க, ஒரு விளையாட்டு விழா கண்டக்ட் பண்றாங்க, அப்ப அதுக்காக பெறக்கூடிய டொனேஷன்ஸ், அதுவும் பெறுதல்ல வரும். உயில் கொடை, அதுவும் என்னது, எதுல வரும் அப்படின்னா பெறுதல்கள் வரும். அறக்கட்டளை நிதி, ட்ரஸ்ட்ல இருந்து வாங்கக்கூடிய ஃபண்ட், அதுவும் எங்க வரும், பெறுதல்கள் வரும். நிலை சொத்துக்கள் விற்ற தொகை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிலை சொத்துக்களை விற்று அது கூட மூலமா பெறக்கூடிய தொகையும் எங்க வரும், பெறுதல். முதலீடு விற்ற தொகை, முதலீடுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க அதை வந்து வித்துருவாங்க, முதலீடுகளான வட்டியும் பெறுதல்கள் வரும், அதை வித்த பணமும் நமக்கு பெறுதல்கள் வரும். அடுத்து குறிப்பிட்ட நோக்கம் அல்லது நிதி மூலம் பெற்ற வரவுகள், வேற ஏதாவது வந்து என்ன பண்றாங்க, ஃபண்ட் கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா அதுவும் எங்க வரும் அப்படின்னா பெறுதல்கள் வரும். குறிப்பிட்ட நிதி முதலீடுகள் மீதான வட்டி, வேற ஏதாவது இதுல வந்து என்ன பண்றாங்க, நிதியில வந்து மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி வேற ஏதாவது ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல இருந்து பெறக்கூடிய வருமானங்களும் எங்க வரும் அப்படின்னா பெறுதல்கள்ல வரும். சரியா, இதுதான் வந்து பெறுதல்கள் சைடு. அடுத்தது என்னது அப்படின்னா, இப்ப செலுத்துதல்கள் பக்கம் நம்ம அதிகமா வருது, வங்கி இருப்பு அதிகமா வருது அப்படின்னா பெறுதல்கள்ல என்ன எழுதணும், வங்கி மேல் வரை பற்றுன்னு நம்ம இருப்பு எழுதணும். வரவு அதிகமா இருந்தா பற்றுல எழுதுறோம் இல்லையா, அதுதான் வங்கி மேல் வரை பற்று. நம்ம கூடிய செலுத்துதல்கள் அதிகமாக இருக்கு, ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பெற்ற பணம் கம்மியா இருக்கு, அப்ப என்னது அதுக்கு பேரு, வங்கி மேல் வரை பற்று. அது எங்க எழுதுறோம், பெறுதல்கள்ல எழுதுறோம். சம போடும்போது இன்னும் கிளியரா பாக்கலாம். இப்ப செலுத்துதல்கள் சைடு பாக்கலாமா, செலுத்துதல்கள் என்னது, நம்ம கிட்ட வங்கி மேல் வரைப்பற்றுதான் இருக்கு அப்படின்னா, இந்த போன வருஷம் வங்கி மேல் வரைப்பற்றுதான் வந்திருக்கு, நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னா அது செலுத்துதல்கள் தொடக்க இருப்பா எழுதுறோம். அடுத்தது செலுத்துதல்கள், வருவாயின செலுத்துதல்கள் என்னென்ன அப்படின்னா, சம்பளம், அந்த அறக்கட்டளை நிதியில, அந்த அறக்கட்டளையில வந்து வேலை செய்யக்கூடிய என்னது பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம், அதுவும் நம்ம செலுத்துதல்கள். பேமெண்ட் பண்றோம், வாடகை செலுத்தியது பே பண்றோம், மின் கட்டணம் செலுத்துறோம், அஞ்சல் செலவு செலுத்துறோம், வாடகை வரி, காப்பீடு, இன்சூரன்ஸ் வந்து வந்து என்ன பண்றாங்க, மாதம் மாதம் இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்றாங்க, அது வந்து செலவு தான் செலுத்துதல்கள். இதெல்லாம் செலுத்துறாங்களோ அது விளம்பரம், அதனுடைய என்ன பண்றாங்க, அறக்கட்டளை இது ஸ்போர்ட்ஸ் கிளப் எல்லாம் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த ஸ்விம்மிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு வருது, அதுக்காக செலவு பண்றாங்க இல்லையா, அப்ப அதுவும் செலுத்துதல்கள். தொலைபேசி கட்டணம், அவங்க இருக்கக்கூடிய அந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய டெலிபோனுக்கு பில்லு கட்டுறது, பொழுதுபோக்கு செலவுகள், என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், தணிக்கை கட்டணம், அவங்களுடைய ஆடிட்டர் அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க, அவங்களுடைய வரவு செலவு
பழுதுபார்ப்பு செலவு, அதாவது ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பண்றது இல்லையா, அப்ப அந்த மன்றத்தில் ஆகக்கூடிய ரிப்பேர் அதுக்கான செலவுகள் செலுத்துதல் வரும். மைதான பராமரிப்பு செலவு, கிரவுண்ட் எல்லாம் இருக்குல்ல, கிரிக்கெட் கிரவுண்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த புல்லுகள் எல்லாம் கட் பண்ணி பண்ணுவாங்க, அதுக்காகக்கூடிய செலவுகள். போக்குவரத்து செலவுகள், டிராவலிங் எக்ஸ்பென்சஸ், செய்தித்தாள்கள் மற்றும் பருவ இதழ்கள், இது வந்து டெய்லி டெய்லி செய்தித்தாள்கள் மாதம் மாதம் புக் எல்லாம் வாங்குறாங்க இல்லையா, அதுக்காக செலுத்தக்கூடிய செலவுகள். அதே அந்த செய்தித்தாள்கள் விட்டுறதா இருந்தா பெறுதல்கள் வரும். அதனால நீங்க அந்த ஃபுல்லா படிக்கணும். செய்தித்தாள்னு பார்த்ததையும் செலுத்துதல் எழுதியக்கூடாது, செய்தித்தாள்கள் விட்டுறதா வாங்கியதான்னு பார்க்கணும். அலுவலக செலவுகள் செலவு செலுத்துதல், தோட்ட பராமரிப்பு செலவும் செலுத்துதல் தான் வரும், மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சரும் செலுத்துதல் தான் வரும். அடுத்தது முதலின செலவுகள். முதலின செலவுகள் என்ன அப்படின்னா என்னது, நிலை சொத்துக்கள். நிலை சொத்துக்கள்னா என்னது, நம்ம எப்பவாவது வாங்கக்கூடிய நிலை சொத்து, பிக்சர் அசட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது வந்து எங்க வரும், செலுத்துதல்ல வரும். முதலீடு, முதலீடுல இன்வெஸ்ட் பண்ணிருந்தோமா அது செலுத்துதல் வரும். அந்த முதலீட வித்தம் அல்லது அந்த முதலீடுல இன்வெஸ்ட் பண்றதுக்குரிய வட்டி பெற்றோம் அப்படின்னா பெறுதல்கள் வரும். ஓகேவா, முதலீடுகள் மீதான வட்டி அப்படின்னா பெறுதல்கள், நம்ம இப்ப இன்வெஸ்ட் பண்ண முதலீடுல இருந்து நமக்கு வரக்கூடிய வட்டி பெறுதல்கள், முதலீடுகள் விற்ற தொகையா இருந்தாலும் பெறுதல்கள், அதே இந்த முதலீடுகள் அப்படின்னு கொடுத்திருந்தானா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க மன்றத்துல, மன்றம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கு, அப்ப பணம் அவங்களுக்கு வெளியே போகும், செலுத்துதல்ல வரும். சரி, கடன் திரும்ப செலுத்தியது, மன்றத்தை நடத்துறதுக்காகவோ அல்லது ஒரு கிளப் ஆரம்பிக்கிறதுக்காகவோ என்ன பண்ணிருப்பாங்கன்னா கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை திருப்பி செலுத்தினாங்க அப்படின்னா இது எங்க வரும் அப்படின்னா செலுத்துதல்கள் வரும். அடுத்தது இப்ப பெறுதல்கள் ஆகிய பற்றுப்பக்கம். பற்றுப்பக்கம் வந்து ரொக்க தொடக்க ரொக்க இருப்பு வங்கி இருப்பு எழுதி இருக்கும், அது வந்து வரவு பக்கத்தை காட்டிலையும் அதிகமாக இருந்துச்சு, பற்று அதிகமா இருந்தா வரவுல இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு கை ரொக்கம் வங்கி ரொக்கம் எழுதுறோம். அதுவே செலுத்துதல்கள் பக்கம் அதிகமா இருக்கு. அப்ப செலுத்துதல்கள் அதிகம்னா என்ன, நம்ம பெற்ற பணத்தை விட வந்த பணத்தை விட நம்ம என்ன பண்ணிருக்கோம், செலுத்திய தொகை அதிகமாக செலுத்திருக்கோம். அப்ப என்ன இருக்கு, அது பேரு வங்கி மேல்வரை பற்று. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பற்று பக்கம் இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு எழுதுவோம், அது என்ன எழுதுவோம், வங்கி மேல்வரை பற்று. சரியா, அதுதான் அந்த வருஷ கடைசியில நம்ம கையில எவ்வளவு ரொக்க இருப்பு இருக்கு, வங்கி இருப்பு இருக்கு அப்படின்னு அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, அந்த மன்றம் தெரிஞ்சுக்கும். இது வந்து நம்ம கணக்குல பாப்போம். ஓகேங்களா, இப்ப செகண்ட் லெசன்ல நம்ம பயிற்சி கணக்கு ஒன்னு பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 71ல பயிற்சி கணக்கு ஒண்ணு. கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து குறிஞ்சி விளையாட்டு மன்றத்தின் 2018 டிசம்பர் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்துதல்கள் கணக்கை தயாரிக்கும். என்ன கேக்குறாங்க, பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு, ரிசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட கணக்கு தான் கேக்குறாங்க. சரியா, இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ரெண்டு சைடு போடணும், பற்று பக்கம் பெறுதல்கள், வரவு பக்கம் செலுத்துதல்கள். இப்ப எதெல்லாம் பெறுதல்கள் இடம்பெறும், எதெல்லாம் செலுத்துதல்கள் இடம்பெறும் அப்படின்ட்டு நம்ம பாக்கணும். சரிங்களா, பாருங்க, கை ரொக்கம். கை ரொக்கம் எங்க வரும், இது தொடக்க இருப்பு. 1/1/2018 இல்லையா, இது தொடக்க இருப்பு. அப்ப எங்க எழுதணும், பெறுதல்கள் பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதணும். தொடக்க கை ரொக்கமா இருந்தாலும் தொடக்க வங்கி இருப்பா இருந்தாலும் பெறுதல்கள் பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு எழுதணும். சரியா, அடுத்தது சம்பளம் கொடுத்தது. சம்பளம் கொடுக்கறோமா, அப்ப என்ன ஆகும், நம்ம கிட்ட இருந்து பணம் வெளியே போகுது, அதாவது பேமெண்ட் பண்றோம், அப்ப செலுத்துறோம் பணம், அப்ப செலுத்துதல்கள் சைடு வரும். அடுத்தது ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது. சோ ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றோம் இல்லையா, லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து ரிசீவ் பண்றோம், பெறறோம், அப்ப எங்க வரும், பெறுதல்கள் பக்கம் வரும். சந்தா பெற்றது பெறுதல்கள்ல வரும், வாடகை பெற்றது பெறுதல்கள். அறக்கட்ட அச்சு கட்டணம் செலுத்தியது, என்ன செலுத்தியது, அச்சு கட்டணம் செலுத்தியது, அப்ப எங்க வரும், செலுத்துறோம், நம்ம பணம் வெளியே போகும், செலுத்துதல்கள். பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது எங்க வரும், பெறுதல்கள், அதுக்கானது பெறுதல்கள் வரும். தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள், தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள், வரவுகள்னா என்னது, பணம் பெறறோம், அப்ப பெறுதல்கள் வரும். பெற்றது செலுத்தியது இருந்தா ஈஸியா நம்ம பேன் வர்றது பெறுதல்களையும் செயல் ஆரம்பிக்க செலுத்துதல்லையும் போடுறோம். இந்த மாதிரி வர்றது மட்டும் கொஞ்சம் ரெண்டு வாட்டி படிங்க. தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள், அது மூலமா நம்ம ஸ்போர்ட்ஸ் கண்டக்ட் பண்றதுனால ரிசீவ் பண்ணக்கூடிய பணம் பெறுதல்கள் வரும். அதுக்காக செய்யக்கூடிய செலவுகள், தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள் எங்க வரும், செலுத்துதல்கள்ல வரும். அடுத்தது முதலீடுகள் வாங்கியது, நான் சொன்னா இந்த மாதிரி வரும்போது பாக்கணும். வாங்கினா நம்ம என்ன பண்ணுவோம், பணம் நம்ம இருந்து வெளியே போகுமா உள்ள வருமா, பொருள் உள்ள வரும், பணம் வெளியே போகும், வாங்கினா பணம் செலுத்துறோம் இல்லையா, அப்ப முதலீடுகள் வாங்கியது, முதலீடுகள் வாங்குறோம், பணம் வெளியே போகும், செலுத்துதல்கள். இவ்வளவுதான், பெற்றதெல்லாம் பெறுதல் எழுதிருங்க, செலுத்துதலா செலுத்துதல் எழுதிட்டு பெறுதல் பக்கம் வந்து கூட்டுங்க, கூட்டி செலுத்துதல்கள் கழிங்க. பெறுதல்கள் அதிகமா இருந்துச்சுன்னா, பற்று பக்கம் அதிகமா இருந்ததுன்னா, வரவு பக்கம் என்ன எழுதுறீங்க, இருப்பு கீழ் இறக்கப்பட்டது அப்படின்ட்டு என்ன எழுதணும், ரொக்கமா இருந்தா ரொக்கம் எழுதணும். சரியா, இப்ப ஆன்சர் பாக்கலாமா, இப்ப ஆன்சர் பாருங்க, இது வந்து ஹெட்டிங் இதுலயே இருக்கும், எங்க மண்டபம் ஸ்டார்ட் பண்ணதோ அங்க இருந்து எழுதிக்கோங்க.
குறிஞ்சி விளையாட்டு மன்றத்தின் 2018 31 நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல் செலுத்தல் கணக்கை தயார் செய்யுன்றான். அப்ப நம்ம பெறுதல் செலுத்தல் கணக்கோட முடிச்சிட்டோமா போதும். எழுதியிருக்கிற இல்லையா, நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கு, பற்றுப்பக்கம் பெறுதல்கள், வரவு பக்கம் செலுத்துதல்கள் எழுதிட்டோம். இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒன்னா பாத்துட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்கிறேன், புக்ல எழுதுற பிராக்டிஸ விட்டுருவோம், ஏன்னா நாளைக்கு வந்து எக்ஸாம்ல வந்து நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு வராது. அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டே வாங்க. இப்ப கை ரொக்கம் இருக்கு இல்லையா, அது எங்க எழுதணும், பற்றுப்பக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு எழுதி கை ரொக்கம் எவ்வளவு 4000, ஓகேவா. அடுத்தது சம்பளம் கொடுத்தது எங்க வரும், செலுத்துதல்கள் சம்பளம் கொடுத்தது 3000. ஆயுள் உறுப்பினர் கட்டணம் பெற்றது, பெறுதல்கள்ல உறுப்பினர் கட்டணம் பெற்றது 10000. சந்தா பெற்றது, அடுத்தது சந்தா பெற்றது வந்து பெறுதல்கள்ல எழுதியிருக்கு. வாடகை பெற்றது, பெற்றா பணம் உள்ள வரும், பெறுதல்கள்ல எழுதியாச்சு. அச்சுக்கட்டணம் செலுத்தியது, அப்ப அச்சுக்கட்டணம் செலுத்தியது எங்க வரும், செலுத்துதல்கள்ல வரும். அடுத்தது பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது, பெறுதல்கள்ல பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது. அடுத்தது தொடர் விளையாட்டு போட்டி வரவுகள், நமக்கு கிடைச்ச இன்கம், அப்ப அது எங்க வரும், பெறுதல்கள்ல வரும். தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள், அது எங்க வரும், செலுத்துதல்கள்ல தொடர் விளையாட்டு போட்டி செலவுகள். முதலீடு வாங்கியது, முதலீடு வாங்கினா பணம் வந்து நம்மகிட்ட வெளியே போகும். அப்ப வெளியே போகும்போது நம்ம அப்படின்னு சொல்றது இந்த சென்ஸ் என்னதுன்னா மன்றமா நம்மள யோகிச்சுக்கணும் சரிங்களா. அப்ப முதலீடுகள் வாங்கியது, முதலீடு வாங்கும் போது பணம் வெளியே போகும், செலுத்துதல்கள்ல வரும், அவ்வளவுதான். ஒன்னா பாக்குறீங்க, பெறுதல்ல பெறுதல் எழுதுறீங்க, செலுத்துதல்ல செலுத்துதல் எழுதிட்டு இருப்பு கட்டுறீங்க. இப்ப பெறுதல்கள் சைடு பாத்தீங்கன்னா 20, 25, 30, 40, 46000 வருது. செலுத்துதல்கள் எவ்வளவு வருதுன்னா 30, 35 எவ்வளவு வருது, செலுத்துதல்கள்ல 41000 வருது. அப்ப பெறுதல்கள்ல இருந்து செலுத்துதல்கள் கழிக்கிறோம், அப்ப என்ன எழுதணும் அப்படின்னா செலுத்துதல்கள் பக்கம் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது, இறுதி இருப்பு என்ன வருது, நம்ம பெற்ற பணத்தை விட செலுத்துதல்கள் பணம் குறைவா தான் இருக்கு. அப்ப நம்ம கையில மீதி ரொக்கம் இருக்கு இல்லையா, அப்ப இருப்பு ஆரம்பத்துல கை ரொக்கம் 4000 இருந்தது, வந்த பணத்தை எல்லாம் கூட்டிட்டோம், செலுத்தின பணத்தை எல்லாம் கழிச்சிட்டோம். கழிச்சதுக்கு போக நம்ம கையில எவ்வளவு கேஷ் இன் ஹேண்ட் இருக்கு, அதாவது கை ரொக்கம், அதுக்கு பேரு தான் இறுதி இருப்பு கை ரொக்கம் அப்படின்னு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் 5000, அப்ப ரெண்டு சைடு டோட்டல் 46000. இதுதான் வந்து அடுத்த வருஷத்துக்கான தொடக்க இருப்பு, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். இவ்வளவுதான், எது பெற்றது எது செலுத்துதுன்னு பாக்குறீங்க. பெறுதல் பெற்றதுன்னு வந்தா ஈஸியா எழுதிடலாம், செலுத்துதுன்னு வந்தா எழுதிடலாம். எதுவுமே வராம இருக்கிறத மட்டும் ஒரு ரெண்டு வாட்டி படிச்சு பாருங்க, ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸ்ல பயிற்சி கணக்கு 2 பார்க்கலாம்.